ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுதாமணி கிச்சன் அண்ட் வீலாக்ஸ். இதுபோல் நல்லா மணல் மணலாக நெய் எப்படி காய்ச்சுறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். இங்கே அமெரிக்காவில் நிறைய பட்டர் வெரைட்டிஸ் கிடைக்கும். அதில் இந்த அன்சால்ட் ஐரிஷ் பட்டரில் செய்கிற நெய் வந்துட்டு நம்ம ஊர் ஃப்ரெஷ் மாட்டுப்பாலில் வெண்ணெய் எடுத்து செய்கிற நெய் மாதிரி இருக்கும். நெய் காய்ச்சறதுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் டைமிங் தான். வெண்ணெய் ஃபுல்லாக நல்லா உருகி கொதிக்க ஆரம்பித்ததும் அந்த கொதிக்கிற சத்தம் ஃபுல்லாக செட்டில் ஆகிடுச்சுன்னா நம்ம நெய் ரெடி ஆகிடும். இன்றைக்கி நான் 450 கிராம்ஸ் பட்டரை இதில் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். எனக்கு எப்படி ஒரு 400 ml நெய் கிடைக்கும். பட்டர் ஃபுல்லாக இப்போ மெல்ட் ஆகிடுச்சு, இது கொதிக்க ஆரம்பிச்சிடுன்னு கொஞ்சம் நேரத்தில். நீங்கள் எப்போ வேணால் கரண்டி வச்சு கிளறி விடலாம். ஸ்டவ்வை எப்போவும் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. இப்போ இந்த கொதிக்கிற சவுண்ட் நல்லா கேட்குது இல்லையா? அது கொஞ்சம் நேரம் போனதும் அப்படியே கம்மியாக செட்டில் ஆகிடும். டோட்டலாகவே ஒரு 5 மினிட்ஸ் தான் இந்த கொதிக்கிற சவுண்டே வரும். அந்த கொதிக்கிற சலசலங்கிற சவுண்டு ஸ்டாப் ஆனதுமே கருவேப்பிலையோ முருங்கைக்கீரையோ ஏதாவது ஒன்று வாசத்துக்காக போட்டுட்டு நீங்கள் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிடுங்க. உடனே நெக்ஸ்ட் 5 மினிட்ஸ்லேயே இந்த பபுள் எல்லாம் செட்டில் ஆகிடும். அதை அப்படியே நம்ம ஆற வச்சு ஃபில்டரில் வடிகட்டி எடுத்துக்கிட்டோம்னா நம்ம நெய் ரெடி ஆகிடும். இதை ஒரு 3-4 ஹவர்ஸ் கழித்து பார்த்தோன்னா நல்லா மணல் மணலாக அழகாக சூப்பராக இருக்கும். ஃப்ரெஷ்ஷாக வீட்டில் காய்ச்சிற நெய்யோட வாசமே தனி தாங்க. மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.